தமிழை தேடி எனும் விழிப்புணர்வு பயணத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் சென்னை வள்ளுவர் கோட்டத்திலிருந்து தொடங்குகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், இந்த விழிப்புணர்வு பயணத்தின் நோக்கம் என்ன? எத்தனை நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது? சிக்னேஸ், பொங்கு தமிழ் வளர்ச்சி சங்கம் சார்பாக வந்து தமிழை தேடி விழிப்புணர்வு பேரணி வந்து இன்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்திருக்கிறார். 8 நாட்கள் இந்த பயணமானது துவங்குகிறது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் துவங்கக்கூடிய இந்த பயணமானது வருகின்ற 28ஆம் தேதி மதுரையில இந்த பயணத்தை முடிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் 2 இடங்கள்ல பாமக நிறுவனர் இங்கிருந்து மதுரை வரை, தஞ்சாவூர், கடலூர், பாண்டிச்சேரி உள்ளிட்ட இடங்களில் அவர் பேசுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். 8 நாட்களுக்கு, அதாவது தமிழ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ் குறித்த ஆர்வங்கள் தமிழர்களிடையே குறைந்து வருவதாகவும், தமிழ் மொழி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும், தமிழ் மொழியை காப்பதற்கு தேவையான முக்கியத்துவம் குறித்தும், தமிழுடைய ஆளுமை குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில 8 நாட்களுக்கு இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், அரசியல் கடந்து தமிழ் மொழி குறித்து இந்த பேரணியில பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வெளியிட்ட அறிக்கையில கோரிக்கையும் வைத்திருந்தார். எனவே இன்று இந்த பயணத்தை துவங்கிறார். இன்று காலை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த பேரணி விழிப்புணர்வு பயணத்தை துவங்கிய பின் இன்று மாலை மறைமலை நகரில் இந்த பயணத்தை முடிக்க இருக்கிறார். இந்த தொடக்க விழாவில் யாரெல்லாம் பங்கேற்றிருந்தாங்க சந்தானம்? துவக்க விழாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் எழுதிய தமிழ் எங்கே புத்தகம் என்ற நிகழ்ச்சியானது புத்தகமானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பார்த்தோம்னா வந்து பாமகவினுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஜி கே மணி, அதே போன்று முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ கே மூர்த்தி, அதே போன்று தமிழ் எழுத்தாளர்கள் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா வந்து ஏற்கனவே பாமக நிறுவனரை பொறுத்தவரை வந்து பொங்கு தமிழ் வளர்ச்சி சீர்காழி சிவசிதம்பரம் இந்த புத்தகத்தை வெளியிட புஷ்வனம் குப்புசாமி இந்த புத்தகத்தை பெற்று தொடர்ச்சியாக பல தமிழறிஞர்களும் இந்த நிகழ்ச்சியில பேச இருக்கிறாங்க. விக்னேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சந்தானம்.